நெல்லை கோட்டை எல்ஐசி அலுவலகம் சார்பில் 56வது தென்மண்டல தடகள போட்டி நடைபெற்றது. நெல்லை கோட்டை எல்ஐசி அலுவலகம் சார்பில் 56வது தென்மண்டல தடகள போட்டி பாலை அண்ணா விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் நடந்தது. நிகழ்ச்சிக்கு எல்ஐசி முதுநிலை கோட்டை மேலாளர் அஜு மேத்யூஸ் தலைமை வகித்தார். வணிக மேலாளர் உதயசூரியன், தென்மண்டல விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர்கள் மில்டன், ஜெய்சி கலார்கள் முன்னிலை வகித்தனர். நெல்லை கோட்டை விளையாட்டு மன்ற செயலாளர் மேரி ஸ்டெல்லாபாய் வரவேற்றார். தென்னக ரயில்வே துறையின் வணிக கண்காணிப்பாளர் சிவராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள எல்ஐசி நிறுவனங்களை சார்ந்த 13 கோட்டங்களிலிருந்து 77 விளையாட்டு வீரர்கள் 16 வகையான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றனர். பொதுமக்கள் பங்கேற்ற 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை முதுநிலை கோட்டை மேலாளர் அஜு மேத்யூ, சிறப்பு விருந்தினர் மற்றும் சிவராஜன் வழங்கினர். நெல்லை கோட்டை விளையாட்டு குழு உறுப்பினர்கள் டெய்சி சாம்வேல், வாலிபால் வீரர் ஐயப்பன், சிவானந்தம், பேச்சியம்மாள் மற்றும் எல்ஐசி நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.